இதுவரை எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத அரோரா கடந்த 4 ஆண்டுகள் ஐநாவில் ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வெற்றி பெற்றால் ஐநாவை வழிநடத்தும் இளம் பொது செயலாளர் மட்டுமல்லாது முதல் பெண் பொது செயலாளராகவும் பெருமை பெறுவார். இந்திய வம்சாவளி பெண்ணான அரோரா அகங்ஷா ஐநா பொது செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார். இதுவரை எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத அரோரா கடந்த 4 ஆண்டுகள் ஐநாவில் ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வெற்றி பெற்றால் ஐநாவை வழிநடத்தும் இளம் பொது செயலாளர் மட்டுமல்லாது முதல் பெண் பொது செயலாளராகவும் பெருமை பெறுவார். தற்போது ஐநாவின் பொது செயலாளராக இருக்கும் அன்டோனியா குட்டரஸ் அரோராவுக்கு எதிராக மீண்டும் போட்டியிடுகிறார். 71 வயதாகும் அன்டோனியா தன் வயதில் பாதி கூட இல்லாத 34 வயதாகும் அரோராவுடன் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அன்டோனியா இதற்கு முன் அகதிகள் மறுவாழ்வு துறையில் முதன்மை ஆணையராக இருந்துள்ளார். இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் பிறந்த அரோரா 6 வயதில் தன் அம்மாவின் வேலை காரணமாக சவுதி சென்றுள்ளார். பின் இந்தியா திரும்பி பள்ளி படிப்பை இங்கு முடித்தவர் பின்னர் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து கனடாவில் வேலை செய்து வந்தவர் 2016 முதல் ஐநாவில் பணிபுரிகிறார். பல நாடுகளில் வாழ்ந்துள்ள அரோரா தன்னையும் ஓர் அகதியாகவே கருதுகிறார். அகதிகளுக்கான சேவையை ஐநா சரிவர செய்யவில்லை என கூறும் அரோரா தான் வெற்றி பெற்றால் அகதிகளின் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஐநாவின் செயல்பாடுகள் மோசமானதாக உள்ளதாக விமர்சித்த அரோரா ஐநாவின் வருமானம் 56 பில்லியன் டாலர்கள் எனில் 1 டாலரில் 29 சென்ட் மட்டுமே சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். சில நாட்களுக்கு முன் சாலை விபத்தில் சிக்கிய அரோராவின் கால்களில் பலத்த அடிபட்டது. எனினும் உள்ளுறுப்புகள் பாதிப்பின்றி முழுவதும் மீண்டார். அந்த விபத்தில் தான் உயிரிழந்திருந்தால் தன் வாழ்க்கை ஏதும் அற்றதாய் இருந்திருக்கும் என உணர்ந்த அவர் தான் வாழ்ந்ததற்காக உலகில் ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். தேர்தலில் தோல்வியுற்றால் என்ன செய்வீர்கள் என்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு அகதிகளுக்கு எப்போதும் பிளான் பி இருப்பதில்லை, அதேபோல் எனக்கும் பிளான் பி கிடையாது என தன்னம்பிக்கையுடன் கூறியுள்ளார். அரோரா குறித்து அவர் தோழி பமீலா அரோரா அச்சமற்றவள் என கூறியுள்ளார். ஐநாவில் உடன் வேலை செய்பவர்கள் அனைவரும் அரோராவுக்கு ஆதரவு தந்தாலும் எந்த நாடும் வெளிப்படையாக அரோராவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்டோபரில் நடைபெறும் தேர்தலில் அன்டோனியாதான் வெற்றி பெறுவார் என ஊடகங்கள் தெரிவித்தாலும் கடந்த 1 ஆண்டாக அரோரா தன் சேமிப்பிலிருந்து $30,000 செலவு செய்து சமூக வலைதளத்திலும் இணையத்திலும் தன்னம்பிக்கையுடன் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்திய வம்சாவளியும் கனட குடிமகளுமான அரோரா அகங்ஷா ஐநா பொது செயலாளர் ஆவாரா